தென்னாட்டுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர். எனது யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆடி அமாவாசை வருகின்ற 4/8/2024 ஆடி அமாவாசைங்க. இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்ருக்கள் என்பவர்கள் நமது முன்னோர்கள் நமது வீட்டில் வாழ்ந்தாங்க இல்லைங்க. பாட்டம் பாட்டி, போட்டம் பூட்டி, ஒட்டன் ஒட்டி, சேரன் சேயால், பரன் பராய், இது போன்ற 7 தலைமுறைகள் வாழ்ந்தவர்கள் பித்ருக்கள் என்று சொல்கிறோங்க. அவர்களை திருப்தி செய்வதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளாகும். அவர்களுக்கு அன்று எல்பிண்டங்கள் கொடுத்து நதிக்கரைகளில் அவர் நாமங்களை உச்சரித்து நம்ம அவர்களுக்கு வழிபாடு எடுத்து அவர்களுக்கு பிடித்த பண்டங்களை வீட்டில் செய்து நம்ம உண்ணும் பொழுது அவருடைய ஆசீர்வாத அனுகிரகங்களாகப்பட்டது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு நாட்களை நம்மளை நினைக்கிறாங்களே அப்படின்ற ஒரு இதுவும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. இறந்து போன நமது அப்பா மற்றும் அம்மாவை சார்ந்தவர்களையும் குறிக்கும். நம் குலம் நம் நன்றாக விளங்கவும், வம்ச விருத்தியாக இருக்கவும், தோஷங்கள் இல்லாமல் இருக்கவும் நம் முன்னோர்களை நினைத்து இந்த கர்மாவை கட்டாயம் செய்ய வேண்டுங்க. தகப்பனார் இல்லாதவர்கள் மட்டுமே தில தர்ப்பணம் செஞ்சுக்கலாங்க. இப்போ தகப்பனார் இல்லைன்னா அவங்க மட்டும் தில தர்ப்பணம் செஞ்சுக்கோணுங்க. பித்திருக்களுக்கான தர்ப்பணம் செய்ய வேண்டிய கர்த்தாக்கள் அதாவது யஜமானர்கள் ஆவார்கள். தேவ தர்ப்பணம், ரிஷி தர்ப்பணம் போன்றவை அனைவரும் செய்யலாங்க. பித்திருக்கள் தர்ப்பணம் தகப்பனார் வழியில் 6 பேர், தாய் வழியில் பாட்டனார் மாதா இவர்கள் வழியில் 6 பேர், ஆக 12 பேர் செய்யணுங்க. அம்மா அப்பா வழியில், தகப்பனார் தாயார் வழியில் 6 6 12 பேர் செய்யணுங்க. மாதா மகர் தாய் பாட்டனார் உயிருடன் இருந்தால் அந்த வர்க்கத்தினருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியதில்லைங்க. அவருக்கு பதிலாக முன்னோர்கள் ஒருவரை சேர்த்து கொண்டு அவர்களுக்கு அவருடைய நாமங்களை சொல்லி தர்ப்பணம் கொடுத்துக்கலாங்க. தர்ப்பணம் கொடுக்க வேண்டியவர்கள் இவர்கள் மட்டும் செய்தாலே அந்த ஒரு நாள் இருக்குங்க. பொதுவாக நம் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அந்த மாதிரி செஞ்சுக்கும்போது தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலயபட்ச அமாவாசையில் நம்ம இறந்த முன்னோர்களுக்கு வழிபாடுகள் கொடுக்கறது நம்ம வம்ச விருத்தியும் தடைப்பட்ட காரியங்களும் முடிகிற ஒரு நிலைகளாகப்பட்டதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. செய்து பயன்பெறுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.